அனைவருக்கும் வணக்கம். சக்கராம்பாளையம் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தங்களை அகமகிழ்வோடு வரவேற்கின்றது. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் EL 2 கவிதை பேடை என்று சொல்லக்கூடிய செய்யுள் பகுதியில் பாரதியார் அவர்களால் எழுதப்பட்ட காற்றே வா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த காற்றே வா என்று சொல்லக்கூடிய இந்த கவிதையானது, அதனுடைய தன்மை, இது எந்த பகுதியில் பாரதியாருடைய கவிதையில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பாடப்பகுதிக்கு போயிடலாம். காற்று, அதாவது பாரதியாரனுடைய கவிதை தொகுப்பு ஒன்று இருக்குது. அந்த கவிதை தொகுப்பில் காற்று அப்படின்ற ஒரு தலைப்பில் வசன கவிதையில் ஒரு பகுதியாக நம்மளுடைய பாடப்பகுதி அமைந்திருக்கு. நமக்கு தெரியும், கவிதைகள் அப்படிங்கிறது நிறைய வகைகளில் சொன்னாலுமே கூட, மரபு கவிதை, புது கவிதை, இப்போ இருக்கக்கூடிய ஹைக்கு, அந்த மாதிரி நிறைய கவிதை வகைகள் நம்ம நாடுகளில் அந்த தோற்றம், அதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வசன கவிதைனா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாடப்பகுதி பாரதியாருடைய ஒரு வசன கவிதையாக நம்மளுடைய பாடப்பகுதியாக அமைந்திருக்கு. இந்த வசன கவிதை அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம பாடப்பகுதியிலேயே தெரிந்து தெளிவோம் அப்படின்ற ஒரு பகுதியில் கொடுத்துருக்காங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசனக்கவிதை எனப்படுகிறது. இந்த வசன கவிதைனா எதெல்லாம் சேர்ந்திருக்கும்? ஒன்று உரைநடை சேர்ந்திருக்கும், அதுலேயே கவிதையும் சேர்ந்திருக்கும். உரைநடையும் கவிதையும் சேர்ந்த ஒன்று. அதுக்கப்புறம் யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு, யாப்பு அப்படின்னா என்ன? எழுத்து, அசை, சொல், எழுத்து, அசை, தொடை, இந்த மாதிரி வரக்கூடிய அந்த யாப்பு, அந்த யாப்பு இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதையெல்லாம் தாண்டி அதில் அடங்காமல் அந்த எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளிலே அடங்காமல் வரக்கூடிய ஒரு கவிதையைத்தான் வசன கவிதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் முதல் முதலாக வசன கவிதை அப்படின்ற ஒரு முறையை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கக்கூடிய இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இந்த வடிவத்தை லகுவாக கையாண்டார். அதாவது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு கவிதையை சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வார்த்தைகளை அமைக்கிறதுக்கு யாப்பு அமைப்பில் சரியான சொல்லு, அதாவது சிறந்த சொல்லு, அந்த மாதிரி அமைக்காமல் இயல்பான ஒரு சொற்களை அமைக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது தான் இந்த வசன கவிதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வசன கவிதை தான் என்னவா மாறுதுன்னா, புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுக்கவிதை உருவாக காரணமாக இருந்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா வசனக்கவிதை. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் அமைந்திருக்கக்கூடிய நுழையும் முன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இயற்கை அப்படிங்கிறத நம்ம ரசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் ரசிக்கிறதே கிடையாது. இப்போ மழை வரும், மழை வரக்கூடிய காலத்தில் மழையில் நனையணுன்ற ஒரு ஆசை இருக்கும். மழையில் நம்ம நனைவோம், அது ஒரு இயற்கையான ஒன்று தான். நம்ம சுற்றி எப்பொழுதுமே வளிமண்டலம், அந்த காற்று மண்டலம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கையான ஒரு பொருள் தான். அதை நம்ம ரசிக்கிறோமா, உத்து கவனிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கின்றோமா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம நடந்து போனால் நம்ம கூடவே அந்த நிலவு வர மாதிரியே காட்சியளிக்கும். இரவு நேரங்களில் இந்த விண்மீன்கள் நம்ம எங்கே போனாலுமே நம்ம கூட வர மாதிரி காட்சியளிக்கும். அதையெல்லாம் இப்போ நம்ம ரசிக்கிறோமா? இல்லை அப்படின்னு சொல்லலாம். காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. மனிதனுடைய வாழ்வு எதோடெல்லாம் கலந்திருக்குன்னா, காடு, மலை, அருவி, கதிரவன் இதை அனைத்தையோடுமே கலந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இயற்கையான வாழ்வுன்னு சொல்லலாம். நீரின்றி அமையாது உலகு என்றார் போல. நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருவள்ளுவர் சொல்கிறார், நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகத்தில் நீரே இல்லாமல் வாழ முடியாது. அதை மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூடப்பட்ட ஒரு தீபகற்ப பகுதியில் நம்ம வாழ்ந்து வருகிறோம்னு சொல்லலாம். காற்றின்றி அமையாது உலகு, உலக உயிரியக்கம்
காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இயங்க முடியாது அப்படின்றதையும் நமக்கு தெரியும் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றார்கள். இதை கவிஞர்கள் கவிதைகள் மூலமாக பாடி வராங்க. அதில் நம்மளுடைய பாரதியார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக காற்றை பற்றி தங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒரு இயற்கையான ஒரு உணர்வுகளை பற்றி சொல்கிற வகையில் ஒரு வசன கவிதையை சொல்லியிருக்காரு. அந்த கவிதைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாரதியாரனுடைய சிறப்புகள் நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். நம்முடைய பாரதியாரை எப்படியெல்லாம் பாராட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட புகழ் பெற்றவர் நம்மளுடைய பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராக நமக்கு அவரை தெரியும். கவிஞராக இருந்திருக்காரு, கட்டுரையாளராக இருந்திருக்காரு, கேலி சித்திரம் அதாவது கருத்துப்படம் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் வச்சு கவிதைகள் எழுதுவார் போன்றவற்றை உருவாக்கியவர் இவர் தான். சிறுகதை ஆசிரியராகவும் இதழாளராகவும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தமது பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னு நம்மளுடைய பாரதியார் சொல்லலாம். குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கு நீதிகளையும் பாடல்களிலே கொடுத்தவர் யாருன்னு நம்மளுடைய பாரதியாரை குறிக்கும். இதெல்லாம் முக்கியமான ஒன் மார்க்கு. இந்த பெட்டிச்செய்தியில் இருக்கக்கூடியதில் அதிகமான ஒரு மதிப்பெண் நாட்கள் இருக்குது, அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. இது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. இவர் எந்தெந்த இதழ்களிலே ஆசிரியராக பணியாற்றிருக்காருன்னு பார்த்தோன்னா இந்தியா சுதேசமித்திரன் அப்படின்ற இதழ்களில் ஆசிரியராக இருந்திருக்காரு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையினுடைய ஒரு பகுதி நம்முடைய பாடப்பகுதியாக இணைந்திருக்கு அப்படின்னு இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நம்முடைய வசன கவிதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தன்னுடைய வசன கவிதை சொல்கிறார். இப்போ இது இருக்கக்கூடிய இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். காற்றே வா, காற்றே வருக, காற்றை அழைக்கின்றார் பாரதியார் வந்து பாருங்கள். இயற்கையாகிய காற்றை வா என்று சொல்லி அழைக்கின்றார். வரும்போது சும்மா வெறுங்கையை வீசிட்டு வர வேண்டாம், மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா அப்படின்றார். மகரந்தம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? பூவில் இருக்கக்கூடிய ஒரு பொடி, மகரந்த பொடின்னு சொல்லக்கூடியது. அது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று மகரந்த தூள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனப்பெருக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடியது, அதாவது ஒரு செடி இன்னொரு செடியாக முளைப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த மகரந்த தூள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாசனை நிரம்பி அந்த மகரந்த தூளை எடுத்துக்கொண்டு இனிமை பயப்பதற்காக வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நீ சாதாரணமாக வர வேண்டாம், மனதை மயக்குகின்ற சிறந்த நாற்றம் என்று சொல்லக்கூடிய வாசனையோடு வா அப்படின்றார். இங்கே நாற்றம் என்பது தான் வாசனை தூய தமிழ் சொல்ல. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா அப்படின்றார். இலைகளின் மீதும், தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளின் மீதும் சரி, நீர் அலைகளின் மீதும் சரி, கடலில் இருக்கக்கூடிய நீர் அலைகள் வந்து கொண்டே இருக்கும், இதன் மீதுமே நீ எப்படி வரணும், உராய்ந்து தவழ்ந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. மிகுந்த பிராண ரசத்தை, இங்கே பிராண ரசம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பிராணம் அப்படின்னா ஆக்சிஜன், அதாவது உயிர்வழி, தமிழில் உயிர்வழின்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மனிதன் சுவாசிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காற்று, அந்த ஆக்சிஜனை
ரசம் எங்களுக்கு கொண்டு வந்தா, அது அதிகமான உயிர் வழியை தருகின்ற பிராண ரசம் அப்படின்னா ஆக்சிஜன், இதை எங்களுக்கு கொண்டு வா, நாங்கள் அதை சுவாசித்து உயிர் வாழ்வதற்கு காற்றாகிய நீ வருவாயாக. நீ வரும்போது எப்படி வர சொல்கிறார், காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்றார். காற்றே வருக, மகரந்த தூளை எடுத்துக்கொண்டு மனத்தினை மயங்கச் செய்கின்ற இனிமையான நறுமணத்துடன் வருக. தாவரங்களின் மீதும் நீர் அலைகளின் மீதும் தவழ்ந்து வந்து அதிகமான உயிர் வழியை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியில் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விரிவான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். நாம் சுவாசிப்பதற்கு தேவையான உயிர் வழியை எடுத்து வரும் காற்றை வருக என்று அழைக்கக்கூடிய பாரதியார் அந்த காற்றானது எப்படி வர வேண்டும் என்றும் சொல்கிறார். பலவித மலர்களின் மகரந்த தூளை சுமந்து கொண்டு இனிய நறுமணத்துடன் வர வேண்டும். வரும்போது தாவரங்களின் இலைகள், நீர்நிலைகளில் உள்ள அலைகள் ஆகியவற்றின் மீது தவழ்ந்து தூய்மையான உயிர் வழியை இந்த உலக உயிரினங்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்கிறார். காற்றே வருக, எமது உயிர் நெருப்பை, எங்களுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு அணைந்து விடாமல் நீட்டித்து நின்று நீட்டித்து இருக்கும்படியாக நல்லொளி தருமாறு, நன்மையான ஒளியை தரும்படியாக நன்றாக வீசு, நன்றாக வீசுவாயாக. காற்று இல்லைனா ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய நெருப்பு அணைந்து விடாமல், மனிதன் இறந்து விடாமல் போவதற்காக, மனிதன் நீட்டித்து உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நன்மையான ஒளியை தரும்படியாக காற்றே நீ வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் சொல்கிறாரு. இதனுடைய விரிவான பொருள் என்னென்னு பாருங்கள். உயிரினங்களினுடைய உயிரை நெருப்பாக உருவகம் செய்து அது அணைந்து விடாமல் நன்மையான ஒளியை தருவதற்கு ஏற்றவாறு நன்றாக ஒளி வீசுவாயாக என்று காற்றிடம் பாரதியார் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. சக்தி குறைந்து போய், சக்தினா என்ன, ஆற்றல். ஒரு மனிதன் இயங்குவதற்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி உனது ஆற்றலை குறைத்து கொண்டு அதனை அவித்து விடாதே, உயிராகிய நெருப்பை அணைத்து விடாதே. நீ காற்று வீசாமல் உன்னுடைய ஆற்றலை நீ குறைச்சிட்ட அப்படின்னா மனிதனால் சுவாசிக்க முடியாது, அவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய நெருப்பு அணைந்து விடும். அப்படின்னா என்ன ஆகும், மனுஷனால் காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது, அவன் இறந்து போயிடுவான். அப்படி இருக்க வேண்டாம், நீ எப்பொழுதும் போல் உன்னுடைய ஆற்றலுடன் கூடிய காற்றாக வீசிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு காற்றை அழைக்கின்றார். மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, நீ வேகமாக வீச வேண்டாம். அதுக்கு முன்னாடியே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே இருக்கு பாருங்க. பேய் போல மிகவும் வேகமாக வீசுறது, சூறாவளி காற்று மாதிரி அந்த மாதிரி வீசி அதனை மடித்து விடாதே, உயிராகிய நெருப்பை மடிய செய்து விடாதே. அதாவது ஒரு காற்று அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் மனுஷனால் வாழ முடியாது, அதே காற்று அதிகமாக வீசினாலுமே மனுஷனால் வாழ முடியாது. சூறாவளி காற்று மாதிரி எப்பொழுதுமே தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தால் அப்படின்னா மனிதனால் வாழ முடியுமா? சுவாசிக்கின்ற காற்றை விட அதிகமான காற்று ஒரு மனிதனுக்கு வருகின்றதனால அப்பையும் உயிர் வாழ முடியாது. அப்படியே எனக்கு வேண்டாம், மடித்து விடாது என்றார். மெதுவாக, ரொம்ப மென்மையாக, நல்ல லயத்துடன், இதமாக சீராக, லயம்னா இதமாக சீரான அர்த்தம், நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, நீண்ட காலம் நிலைத்து நின்று நீ வீசிக்கொண்டே இருப்பாயாக அப்படின்ட்டு சொல்கிறார். உனது ஆற்றலை குறைத்து கொண்டு உயிராகிய நெருப்பை அணைத்து விடாதே, மிகவும் அசுரத்தனமாக வீசி உயிராகிய நெருப்பை மடிய செய்து விடாதே. மிகவும் மென்மையாக, இதமாக, ஒரே சீராக, நீண்ட காலம் நிலைத்து நின்று வீசுவாயாக அப்படின்ட்டு சொல்கிறார். இதனுடைய விரிவான விளக்கம் பாருங்கள். காற்றானது மென்மையாக, இதமாக, ஒரே சீராக வீசிக்கொண்டிருந்தால் உயிரினங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. காற்று தன் ஆற்றலை குறைத்து கொண்டால் உயிராகிய நெருப்பு அணைந்து விடுகிறது. அதிவேகமாக புயலாக சூறாவளியாகவும் மாறி வீசினாலும் உயிர்கள் அழிந்துவிடும் என்று பாரதியார் அழகுபட சொல்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறான்னு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம்.
உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்றார். இப்படிப்பட்ட மேலே சொன்ன எல்லா அனைத்து சிறப்புகளையும் கொண்ட காற்றை உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், காற்றை உன்னை பற்றிய பாடல்கள்லாம் நாங்கள் எழுதுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை புகழ்ந்து உரைக்கின்றோம், உன்னை வழிபடுகின்றோம், உன்னை கடவுளாக நினைத்து வழிபடுகின்றோம் காற்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதனுடைய விரிவான பொருள் பாருங்கள். காற்றில்லாமல் ஒரு நொடி கூட நம்மால் உயிர் வாழ முடியாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். நம்மை உயிருடன் வாழ வைக்கின்ற அந்த உயிர் வழியை தருகின்ற காற்றை புகழ்ந்து பாடி அதற்குரிய வழிபாடுகளை செய்கின்றோம் என்று காற்றிடம் யார் சொல்கிறார்னா பாரதியார் சொல்கிறார். பஞ்சபூதங்களில் ஒன்று நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பஞ்சபூதங்கள், வழி என்று சொல்லக்கூடிய அந்த காற்று, அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காற்று. அந்த காற்றை பண்டைய தமிழர்கள் வணங்கி வந்த முறையினை இந்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வதாகவே பாரதியார் கருத்து இந்த பாடலில் வசன கவிதைகளிலே அமைந்திருக்கு. பழங்காலத்தில் காற்றை கூட கடவுளாக வணங்கி வந்தாங்க. இன்றைய காலகட்டங்களில் காற்றை ரசிக்கக்கூட முடியாத ஒரு சூழலில் இன்றைய காலச்சூழல் இருக்குது. இது காற்றை ரசித்து அதனை அனுபவித்து வணங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வசன கவிதையானது நமக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மயலுருத்து அப்படின்னா மயங்கச்சின்னு அர்த்தம், பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி அதாவது ஆக்சிஜன், லயத்துடன் என்றால் சீராக அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாரதியாரனுடைய காற்றையவா என்று சொல்லக்கூடிய ஒரு வசன கவிதையை நம்ம பார்த்துருக்கோம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதெல்லாம் முக்கியம் ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த நூல்வெளியில் இருக்கக்கூடிய இந்த பெட்டி செய்தியில் இருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பகுதியிலையும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே.